Hi friends, welcome to Tamil Cloud Zone YouTube channel. நாம இன்னைக்கு லினக்ஸ் டியூட்டோரியல்ஸ்ல அட்மின் கமாண்ட்ஸ்ல பார்ட் 3 வந்து பார்க்கலாம்னு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2ல வந்துட்டு நியர்பை ஒரு 25 கமாண்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த இதுல நியர்பை ஒரு 10 கமாண்ட் வரைக்கும் பார்க்கலாம்னு இருக்கோம். சரிங்களா? ஓகே, வாங்க ஒன் பை ஒன்னா போலாம். ஓகே, பாஸ் வெர்ஷன். ஆக்சுவலா நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரு வெர்ஷன் இருக்கும். கண்டிப்பாக இப்போ நம்ம பேஸ் ஸ்கிரிப்டிங் பேஸ் எல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்எச்எல் இல்லைன்னா பேஸ் எல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒர்க் பண்ணுறது பேஸ் எல். இப்போ இதோட வெர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க பேஸ் ஐபன் ஐபன் வெர்ஷன் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதோட வெர்ஷன் தெரியும். அதாவது எல்லா கமாண்டுக்கும் தெரியும். அதே மாதிரி ஓவரால் இருக்கக்கூடிய இந்த பேஸ் கமாண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் செல் கமாண்ட் செல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா அது 4.4.19 அப்படின்னு இருக்கு. இதை நம்ம அப்டேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நமக்கு வந்து வெர்ஷன் தெரிஞ்சுக்கிட்டா தான் யூஸ் ஆகும். என்ன வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே மாறும். இது மாதிரி நாட் ஓன்லி பேஸ், நீங்கள் எந்த கமாண்ட் அப்போ நேற்று நம்ம மேனுவல் பேஜ் செகண்டில் பார்த்தோம் இல்லையா, மேனுவல் பேஜ் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் எல்எஸ் கமாண்டுக்கோ இல்லை நீங்கள் எந்த கமாண்டுக்கு வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வெர்ஷன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய வெர்ஷன் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஏன்னா இது வந்து எப்போது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், யார் காப்பிரைட் வந்து யார், அதனால இது யார் வேணாலும் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், ரீ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி ரீ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேர் எடுத்து அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து இந்த வெர்ஷன் வந்து இருக்கும். என்ன வெர்ஷன் நம்பர் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு கமாண்டா இருக்கட்டும் இல்லை பேஸ் பேஸ் எல்லாம் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெர்ஷன் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஐபி அட்ரஸ் வந்து எப்படி வந்து பார்க்குறது, அதாவது இல்லைன்னா விண்டோஸ் வந்து நம்ம ஐபி கான்ஃபிக்னு கொடுப்போம் கமாண்ட் என்ன, அதை வந்து இங்கே எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஐஎஃப் கான்ஃபிக். ஆல்ரெடி நிறைய பேர் தெரியும், ஆனால் என்னதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஐஎஃப் கான்ஃபிக் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இது வந்து நீங்கள் நெட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ஸ்டால் பண்ணால் தான் வரும் சார் வரும். நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால தான் எனக்கு ஐஎஃப் கான்ஃபிக் கொடுத்தா ஈதர்நெட் போர்ட்டு அண்டு நம்மளுடைய வைஃபை எல்லாத்துடைய ஐபி அட்ரஸ் அண்டு மேக் ஐடி எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஐஎஃப் கான்ஃபிக் வரல அப்படின்னா நீங்கள் அதுக்கு நெட் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணாமே நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து நிறைய கமாண்ட் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த கமாண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் ADDR ஷோ. இந்த கமாண்ட் கொடுத்தீங்கனாலும் நீங்கள் வந்துட்டு என்ன பார்த்துக்கோ, இதுக்கு எது பேக்கேஜில் இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது, டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? கொடுத்தீங்கன்னா எல்லா ஈத்தர்நெட் போர்ட் என்னென்ன போர்ட்லாம் கனெக்ட் ஆகிருக்கு, அது வைஃபை போர்ட்டாக இருக்கலாம், ஈத்தர்நெட் போர்ட்டாக இருக்கலாம், இதெல்லாம் என்னென்ன கனெக்ட் ஆயிருக்கு நம்மளுடைய சிஸ்டத்தில், அதுக்கு என்ன ஐபி மேக் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். இதில் வந்து எப்படி ரவுட்டிங் பண்ணிக்கிறாங்க, எப்படி வந்து நம்ம AWSல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்நெட்லாம் பிரிச்சுட்டு நம்ம வந்து விபிசி ஒரு ப்ராடாக ஒரு விபிசி அதுக்குள்ள நிறைய மல்டிபிள் சப்நெட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சப்நெட்லாம் கொண்டு போய் ரவுட்டிங் டேபிளில் போட்டிருப்போம். எனவே எல்லா அதில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு என்னென்ன சப்நெட்லாம் நமக்கு வந்து ஒரு ரவுட்டிங் மூலியம் வெளியில் போகணும், அது ரவுட்டிங் இன்டர்நெட் கேட்டு கனெக்ட் பண்ணால் இன்டர்நெட் கனெக்ட் ஆகும், இன்டர்நெட் கனெக்ட் ஆகலைன்னா ப்ரைவேட்டாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி போட்டிருப்போம். அதே மாதிரி லினக்ஸில் வந்துட்டு ரவுட்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணலாம், எப்படி ரவுட்டிங் இதில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான கமாண்ட் தான் பார்த்தீங்கன்னா ரவுட் ஐபன் என்ன்ற கமாண்ட். சரிங்களா? இப்படி கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய போர்ட், அதாவது பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கேட்வே என்ன, நெட்மாஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, தென் ஃபிளாக் எந்த இது வழியான ரூட் வழியாக போயிட்டு இருக்கு அப்படின்றது வந்து இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது வச்சு நம்மளுடைய வைஃபை மூலிமா கர்னல் ஐபி ரவுட்டிங் டேபிள், அந்த ரவுட்டிங் டேபிள் வந்து இதில் கிரியேட் ஆகும். இதில் எப்படி ஆட் பண்ணுற வைக்கிறதுன்னு நீங்கள் தனியாக ஒரு பார்ப்போம். நம்ம இப்போ வந்து ரவுட்ஸ் எப்படி செக் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். சரிங்க, இது மாதிரி மல்டிபிள் ரவுட்டிங் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், மொத்தமாக செக் பண்ணுறதுக்கான டேபிள் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இது மூலியமாக அதை செக் பண்ணலாம். ஏன்னா இது இன்டர்வியூல கேட்பாங்க எப்படி லினக்ஸ்ல ரவுட்ஸ் செக் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க, அப்போ நீங்கள் இந்த கமாண்ட் வந்து சொல்லணும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிற கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஸ்டார்ட். நெட்ஸ்டார்ட் ஒரு கமாண்ட் இருக்குன்னா போர்ட் ஓப்பன், அதாவது என்னென்ன போர்ட்ல நம்ம இதில் வந்து ஓப்பனாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான கமாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன போர்ட்லாம் ஓப்பனாக இருக்குது, அதாவது நம்ம வெப்சைட் ரன் பண்ணுவோம், டேட்டா பேஸ் ரன் பண்ணுவோம், இல்லை மல்டிபிள் இது ரன் பண்ணுவோம், அப்படி ரன் ஆகும்போது நம்ம இதில் என்னென்ன போர்ட்லாம் ஓப்பனாக இருக்குது. சரிங்களா? அது லெசனில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன கமாண்டு தான் பார்த்தீங்கன்னா நெட் ஸ்டார்ட் அப்படின்ற கமாண்ட். சரிங்களா? ஓகே, இது கம்பல்சரி டே டு டே ஆக்டிவிட்டியில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடியது. நம்ம ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அந்த போர்ட் ஓப்பனாக இருக்கா இல்லையா அது என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஸ்டார்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கமாண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுக்கு அப்புறம் டிக் அப்படின்ற கமாண்ட். இதே இருக்குன்னா டொமைன் நேமை வந்து நம்ம வந்துட்டு ஐபி அட்ரஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதோடைய ஐபி அட்ரஸை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நான் என்எஸ் லூக்அப் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு yahoo.com அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன தெரியும், அதோடைய ஐபி அட்ரஸ் எல்லாம் தெரியும், எங்கெங்கே ஃபைண்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஐபி அட்ரஸ்லாம் தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி பார்த்துக்கலாம். சேம் கமாண்டை நீங்கள் டிக் அப்படின்ற கமாண்ட் மூலியமாக பார்க்கலாம். சரிங்களா? நான் yahoo.com கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி அதோடைய ரெக்கார்டு முதல்ல நீங்கள் பார்த்தப்போ என்னென்ன ஐபி வச்சு கிட்டத்தட்ட ஏ ரெக்கார்டு அந்த மாதிரி ரெக்கார்டு நம்ம போடுவோம் இல்லையா,
நம்ம உள்ள டிஎன்எஸ் சர்வர் அல்லது கோரடியில் போடுவோம், அந்த மாதிரி ரெக்கார்டே எவ்வளோ ரெக்கார்ட் போட்டிருக்காங்க அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு தெரியும். டிக்கி கமெண்ட் கூடிய நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு டொமைன் நேம் நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கான கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்கள், டிக்கெட் இருக்காமல் நார்மலாக வந்துட்டு வெப்சைட்டில் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு எம்எக்ஸ் டூல் இந்த மாதிரி வெரியஸ் டொமைன் டிஎன்எஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கான நேம் இருக்குது, சைட் இருக்குது, அதில் போய் பண்ணுவோம். அது இல்லாமல் உங்களுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய உங்களுடைய சிஎல்ஐலேருந்து கூட நீங்கள் அதை வந்து பண்ணலாம். அதுக்கான கமெண்ட் தான் என்ன சொல்லுங்க பார்ட்டிக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கமெண்ட் பிங்க். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு பிங்க் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு சர்வர் கனெக்டில் இருக்கா இல்லையா. ஆனால் இதுக்கு என்னென்னா ஐசிஎம்பி அப்படின்ற ஒரு போர்ட் வந்து இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ்ல வந்துட்டு பிங்க் கமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஈசிடி சர்வர் இது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஐசிஎம்பின்ற ஒரு போர்ட் வந்து அங்கே எனேபிள் இருக்கும். அப்படி தான் மட்டும் தான் உங்களை பிங்க் பண்ணி பார்க்க முடியும். நார்மலாக நீங்கள் மற்ற எல்லாம் ஓப்பனாக இருக்கும் இல்லையா. இப்போ நான் பிங்க் கொடுத்தா google.com அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், ஒன்று செகண்டுக்கு ஒரு முறை உங்களுக்கு பிங்க் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸ். இப்போ நீங்கள் விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ஐஃபோன் கொடுத்து ஆர்குமெண்ட் கொடுக்கணும், அப்படின்னா தான் கண்டினியூஸ் பிங்கிங் நடக்கும். ஆனால் இல்லைனா ஒரு 4 டைம்ஸ் தான் நடக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பிங்கிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு சரிங்களா. நான் கண்ட்ரோல் சி கொடுத்து கட் பண்ணுறதுல வந்துட்டேன். இதே இது உங்களுக்கு வந்து எவ்ரி 5 செகண்ட் ஒரு வரணும் அப்படின்னா நீங்கள் ஐஃபோன் ஐ கொடுத்து நடு ஒரு 5 கொடுத்தீங்க அப்படின்னா 5 செகண்ட் ஒரு அவுட்புட் வந்த பிறகு திரும்ப ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுவோம், திரும்ப வந்து ஒரு அவுட்புட் வரும் சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் ஐ கொடுத்து 5 கொடுத்துட்டோம் சரிங்களா. ஓகே பிங்க் ஆகிட்டே உங்களுக்கு இருக்குது, எவ்வளோ ரிசீவாக இருக்குது, பாக்கெட் லூஸ் ஆகிருக்காது, லாஸ் ஆகிருக்கா இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. பிங்க்ன்ற கமெண்ட் மூலியமாக அவங்களோட ஓன் உங்கள் டொமைனுக்குள்ள இருக்கிற சர்வர் இருக்குது இல்லை அவுட் சைட் டொமைனாக இருக்கும் பட் அவர் அதை வந்து நீங்கள் பிங்க்ன்ற கது மூலிமா உங்களுக்கு கனெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பாக்கெட் அண்ட் ரிசீவ் எது இடையில கட் ஓவராதா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இடையில சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும், சில நேரம் பாக்கெட் வந்து ட்ராப் ஆகும், அதெல்லாம் நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணுறது வந்து பிங்க் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம்னா கண்ட்ரோல் இசட் கண்ட்ரோல் சி டி எக்ஸ் இருக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிங்க் யூஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் சி கொடுத்து வந்தேன், கண்ட்ரோல் சீனா கட் பண்ணி வரேன், நான் டெர்மினேட் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். அப்போ அதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இப்போ நான் ப்ராசஸ்க்கான கமெண்டே அப்படி பார்க்கலாம், பிஎஸ் ஐபன் டி கொடுத்தேன் அப்படின்னா இதில் நிறைய ஆர்குமெண்ட் இருக்குது, நம்ம ஜஸ்ட் இப்போ சிம்பிளாக கொடுக்குறோம். அதாவது உங்கள் யூசருடைய இது பார்க்கறதுக்கு பிஎஸ் இன்னொன்று கூட சேர்த்து பார்க்குறது, அதாவது பிஎஸ் ஐபன் டின்றது ஓன் அந்த யூசருடைய இது பார்க்கு, அதே பிஎஸ்ஐபன் ஏயுஎக்ஸ் நிறைய ஆர்குமெண்ட் இருக்கு. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஓவரால் சிஸ்டத்துடைய கம்ப்ளீட் எல்லா ஆல் ப்ராசஸையும் பார்க்கறதுக்கு அதாவது எல்லாருமே ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டே இருக்குங்க தெரியும். ஒரு சர்வர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கான கமாண்ட் தான். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஐபன் டி கொடுக்கும்போது யூசர் வந்து வேற எதுவுமே அந்த பிங்க் கமாண்டாக ரன் ஆகலாம், அதுவே நான் அந்த பிங்க் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு வரேன்னுங்களேன், சாரி ரன் பண்ணி விட்டுட்டு கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு வரேன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்ஐ பண்ணி கொடுத்து பிங்க் ரன் ஆகிட்டு இருக்கு தெரியுது உங்களுக்கு. அப்போ நான் வந்து கண்ட்ரோல் சி கொடுக்கும்போது டெர்மினேட் பண்ணி வருது, ஸ்டாப் பண்ணி டெர்மினேட் பண்ணிட்டு வந்துருது, ப்ராசஸ் பேக்ரவுண்டில் ரன் ஆகாது, ஆனால் இது அப்படிங்கிற சஸ்பெண்ட் பண்ணிட்டு வருது கண்ட்ரோல் இஜெட் அப்படிங்கிறது ஓகேங்களா. திரும்பவும் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம், அதுக்கான கமாண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஜி. எஃப்ஜி கமாண்ட் மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எஃப்ஜி கொடுத்து திரும்பவும் நான் வந்துட்டு பிங்க் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா கூகுளில் தான் நம்ம பிங்க் பண்ணோம், அந்த கூகுளே எடுத்துகிட்டு வரும். இல்லை எவ்வளோ எஃப்ஜி கொடுத்தா கடைசியாக என்ன கொடுத்தீங்களோ அதை எடுத்துகிட்டு, இல்லைன்னா நிறைய இது ஸ்டாப்ல இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எஃப்ஜி பிங்க்னு கொடுத்தா கூகுள் என்ன சர்ச் பண்ணி வந்துச்சோ அது மாதிரி எந்த ப்ராசஸர் ரெஜிம் இருந்துச்சோ அதை வந்து திருப்பி பிக் பண்ணி எடுத்துருவோம், அதுக்கான கமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா எஃப்ஜின்ற கமெண்ட் சரிங்களா. இப்போ நான் கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு கட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஓகே அப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்னா பிஎஸ் ஐபன் டி பார்த்துட்டோம், கண்ட்ரோல் இஜெட் சி பார்த்துட்டோம், சரி எஃப்ஜி கமெண்ட்டு பார்த்துட்டோம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இதில் பிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ் ஐஃபோன் ஏயுஎக்ஸ் வந்து ஓவரால் சிஸ்டம், அதாவது உங்கள் லாகின் மட்டும் கிடையாது, ஓவரால் ரூட் யூசர் எல்லா யூசருடைய ப்ராசஸும் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கமாண்ட் தான் சரிங்களா. ப்ராசர் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு அதோடைய பிஐஐடி வேல்யூ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ப்ராசஸ் ஐடி அதோடய வேல்யூ அதோடய சிபி யூட்டிலைசேஷன் மெமரி இதே இதில் ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மெமரி எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு கமாண்ட் ஃபஸ்ட் லிஸ்ட்டில். அப்போ மெமரி பார்த்த பிறகு என்ன ப்ராசஸ் அதிகமாக எடுக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு அந்த யூசர் எடுக்கிறதுக்கு இதை போடுவோம். ஆனால் அந்த யூசர் மோஸ்ட்லி வந்துட்டு எடுக்க வந்துட்டு அப்போ ரூட் யூசர் அதர் யூசர் எடுப்பாங்க. அப்போ நம்ம பிஎஸ்ஐபன் ஏஎஸ் கொடுக்க மூலிமா என்னென்ன யூசர்லாம் என்னென்ன ப்ராசஸ்லாம் ஐடி ரன் ஆகிட்டு இருக்காருன்னு பார்ப்போம். அதுவும் ப்ராப்பரான ஒரு பர்மிஷன் நம்ம அதை பற்றி ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு எந்த இதை இதை கில் பண்ணலாம் வேணாம் அப்படின்றது கில் கமாண்ட் யூஸ் பண்ணி ஐஃபோன் 9 கொடுத்து கில் பண்ணுவோம். அது ப்ராப்பராக ஒரு கைடன்ஸோட பண்ணணும், ஒரு ப்ரொடக்ஷன்லாம் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பண்ணணும் சரிங்களா. தேவையில்லாத ஒரு ப்ராசஸ் முக்கியமான ஒரு தேவையான ஒரு ப்ராசஸ் நம்ம கில் பண்ணிக்கூடாது சரியா. ஓகே தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ல ரெண்டுமே பார்த்துட்டோம், தென் கண்ட்ரோல் வந்து ரெண்டு இருக்கு டி அண்ட் எக்ஸ். டி அண்ட் எக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா
அதாவது வெளியில் டோட்டலாக வெளியில் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் டி. இப்போ நான் கண்ட்ரோல் டி கொடுக்குறேன் அப்படின்னா டோட்டலாக டென் விலே வந்து க்ளோஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு தொட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் எக்ஸ் அது இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே இருக்கிற லாகின் பண்ணி போயிட்டீங்க. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு நானோ யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். நானோ விஏல நம்ம எடிட்டர் கமாண்டில் பார்க்கணும். இப்போ நான் டெமோன்னு ஒரு ஃபைலை வந்து எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னு இல்லாத ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி எடிட் பண்ண போகிறேன்னு என்ட்ரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எக்ஸிட் எக்ஸிட் இந்த ப்ராசஸ் விட்டு வெளியில் வரது பார்த்தீங்கன்னா எக்ஸிட். இது உங்களால் ரன் ஆகிட்டு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரன் ஆகாது சரிங்களா. பிஎஸ்ஐ டி கொடுத்துக்கலாம். இந்த யூசருடைய பிஐடியில் இது ரன் ஆகும் சரிங்களா. ஓகே தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கமாண்ட் ஸ்லீப். ஸ்லீப் கமாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கமாண்ட். ஸ்லீப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டென் மினிட் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ஃபைவ் செகண்ட் பண்ணணும், ஃபைவ் மினிட், அவர், டே, நாலு விதமும் பண்ண முடியும். ஃபைவ் செகண்ட் பண்ணுறீங்க டிஃபால்ட்டாக ஃபைவ் கொடுத்தா செகண்டு தான். இல்லைன்னா ஃபைவ் ஹவர்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஃபைவ் மினிட்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஃபைவ் டே கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வேரியஸ் கொடுக்கலாம். இப்போ நான் ஃபைவ் கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன் அப்படின்னா ஃபைவ் செகண்ட் வந்துட்டு ஸ்லீப் ஆகிட்டு திருப்பி டெர்மினல் ஓப்பன் ஆகும். இதோட ப்ராசஸ் இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு கமாண்ட் ரன் பண்ண போகிறோம். அதுக்கு இடையில வந்துட்டு ஒரு ஸ்லீப் இருக்கணும். அதாவது மொதலோடைய கமாண்ட் வந்து ஒரு லாங் டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்லீப் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஏடபிள்யூஸில் வந்துட்டு ஆர்டிஎஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு இது வீடியோ ஒன்று போட்டோம். லேம்டா மூலிமா சிஎல்ஏலேருந்து இன்வோக் பண்ணலாம். அதாவது சிஎல்ஏ மூலிமா ஆர்டிஎஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஆனால் சிஎல்ஏல மூலிமா அதை லேம்டா மூலிமா ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த லேம்டாவை இன்வோக் பண்ணலாம்னு பார்த்தோம். அப்போ லேம்டாவை இன்வோக் பண்ணும்போது உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆர்டிஎஸ் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு டேக் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், இன்வோக் பண்ணுறதுக்கான கமாண்டை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இன்சன் ஸ்டார்ட் பண்ணுறக்கூடிய கமாண்டெலாம் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு தென் ஃபைவ் டென் மினிட்ஸ் அப்படியே ஸ்லீப்பில் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களோட ஆடியோஸ் போய் அதுவே கனெக்ட் பண்ணி பிக் பண்ணி ஒர்க் ஆகும் அப்ளிகேஷன். அந்த மாதிரி வந்து உங்களுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய முதல் கமாண்டோடைய ப்ராசஸ் வந்து டேக் டைம் எடுத்துக்கிறோம். அப்போ நான் ரெண்டாவது கமாண்டாக கூட ஒரு வெயிட்டிங் தேவைப்படுது, நடுவில் வந்துட்டு எனக்கு வந்து ஸ்லீப் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லீப் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு செகண்டு அவர் மினிட்டு மோஸ்ட்லி மினிட் யூஸ் பண்ணுவாங்க. மினிட் இல்லை டே இந்த மாதிரி நாலு விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இன்றைக்கி உங்கள் கமாண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கிடைக்கும். நம்ம அடுத்து ஒரு அட் நெக்ஸ்ட் ஒரு ஃபோர்த் செஷன் இன்னும் யூஸ்ஃபுல்லான ஒரு அட்மினிஸ்ட்ரேட் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட் செஷன் கொடுங்க. நம்மளுடைய ப்ரீவியஸ் அட்மின்ஸ் லெனக்ஸ் வீடியோ வீடியோஸோட லிங்க்கும் அண்டு அட்மின் கமாண்டோடைய மற்ற ரெண்டு வீடியோட லிங்க்கும் நான் இதோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஓவரால் வந்துட்டு நம்ம வந்து ஒன் பை ஒன் அப்படி போயிட்டு இருக்கோம் எவ்வளோ கமாண்ட் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம். Okay, bye, Andrew.